15 மாதங்கள் சட்ட போராட்டத்திற்கு பிறகு தற்பொழுது அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து ஜாமீன் கிடைக்கப்பட்ட நிலையில் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வெளியே வந்திருக்கிறார். 15 மாதங்கள் மிக கடுமையான மிக நீண்ட சட்ட போராட்டம். சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என பல்வேறு சட்ட போராட்டங்களை கடந்து தற்பொழுது செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். சிரித்த முகத்துடன் செந்தில் பாலாஜி காணப்படுகிறார். தற்பொழுது அவருக்கான வாகனமானது அதில் ஏறி அவர் இன்னும் சிறிது நேரத்திற்காக சிறையிலிருந்து வெளியே சிறை வளாகத்திற்கு வெளியே இருந்தார். தற்பொழுது அந்த நுழைவாயிலில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை சூழ்ந்து கொண்ட திமுகவினர் செந்தில் பாலாஜிக்கு உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். முக்கிய நிர்வாகிகள் இவர்கள் மட்டுமே தற்பொழுது அங்கு சிறை நுழைவாயிலுக்கு நின்று கொண்டு செந்தில் பாலாஜிக்கு சூழ்ந்து வரவேற்பு அளித்து வருகிறார்கள். இந்த நிலையில் முழுமையாக சிறை வளாகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய செந்தில் பாலாஜி வரவேற்பதற்கு ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் அங்கு காத்து கொண்டு இருக்கிறார்கள். பூக்கள் மற்றும் மேலாளங்கள் முழங்க செந்தில் பாலாஜிக்கு வரவேற்பானது அளிக்கப்பட இருக்கிறது. காலை முதலே அதற்காக தொண்டர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2023 நள்ளிரவில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டதிலிருந்தே பல்வேறு சட்ட ரீதியான போராட்டங்களை அவர் நடத்தி இருக்கிறார். அது ஜாமீன் பெறுவதாக இருக்கட்டும், முதன்மை அமர்வு நடைபெறக்கூடிய அந்த வழக்கின் விசாரணை, அந்த வழக்கில் அமலாக்கத்துறை கைது செய்ததே தவறு மற்றும் மருத்துவமனை சிகிச்சை என பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கிறார். அவர் கடைசி ஜாமீன் உச்சநீதிமன்றம் வழங்கிய பின்னரும் கூட அவர் சிறையிலிருந்து அவர் வெளியில் வருவதற்கு மீண்டும் ஒரு சட்ட போராட்டம் நடத்த வேண்டி இருந்தது. அதற்கெல்லாம் பின்னரே தற்பொழுது செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். சிரித்த முகத்துடன் வந்த செந்தில் பாலாஜி அவரது வழக்கறிஞர்கள் மற்றும் திமுகவினர் ஆகியோர் வரவேற்று இருக்கிறார்கள். மிக்க முகத்துடன் காணப்படுகிறார். திமுகவினுடைய அமைச்சு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, செந்தில் பாலாஜியினுடைய வழக்கறிஞர் பரணிகுமார் ஆகியோர் அங்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதை தவிர அவரை வரவேற்பதற்காக ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் அங்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி அந்த சிறையில் அங்கு அவரை இருக்கும் பொழுது கூட அவர் மீது பூக்கள் சுற்றுவதை நம்மால் அந்த காட்சியில் பார்க்க முடிகிறது. அவரை வரவேற்பதற்கு ஆளுநர் மாலையில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த ஒரு உற்சாகமான முகத்துடன் செந்தில் பாலாஜியால் முழுமையாக அந்த சிறை வளாகத்திற்கு வெளியே வர முடியாத அளவிற்கு கூட மிக கடுமையான கூட்ட நெரிசலானது அங்கே இருக்கிறது. ஏனென்றால் செந்தில் பாலாஜியுடைய இந்த வருகை என்பது திமுகவினர் மத்தியில் மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்படுகிறது. செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைத்தவுடனேயே முதலமைச்சரின் இத்தளத்தில் ஒரு மிகப்பெரிய பதிவை செய்து செந்தில் பாலாஜியை வரவேற்கும் விதமாக ஒரு பதிவு கொடுத்தார். இந்த நிலையில் தற்பொழுது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவு நகல் கிடைத்த உடனேயே செந்தில் பாலாஜி தற்பொழுது சிறை வளாகத்தை விட்டு சிறை அறையில் இருந்து நுழைவாயில் வரை வந்த அவரை திமுக நிர்வாகிகள் வரவேற்றனர். தற்பொழுது முழுமையாக சிறை வளாகத்திலிருந்து செந்தில் பாலாஜி வெளியே வர தொடங்கி இருக்கிறார். செந்தில் பாலாஜிக்கு திமுகவினுடைய கட்சி கொடியான அந்த துண்டு அணிவிக்கப்பட்டு அவரை வரவேற்று இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜியால் முழுமையாக அதாவது எந்த விதமான ஒரு இயல்பாக வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அவரை ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்களும் ஊடகத்தினரும் சூழ்ந்து கொண்டு செந்தில் பாலாஜிக்கு வலியுறுத்தி அவரை வருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரையும் பார்த்து வணக்கம் வைத்தபடியும் சிறுத்த முகத்துடனே செந்தில் பாலாஜி வந்த வண்ணம் இருக்கிறார். அவர் முழுமையாக அந்த புழல் வளாகத்திலிருந்தே புறப்பட்டு அவர் வருவதற்கே மிக இந்த காலதாமதமாக இருந்துதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த அளவிற்கு அவருக்கான வரவேற்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த காட்சியில் பார்க்கும் வகையில் கூட அங்கு மிகப்பெரிய கூட்டம், மிகப்பெரிய அளவிலான ஒரு கூட்டமானது செந்தில் பாலாஜியை வரவேற்பதற்காக அவரது ஆதரவாளர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கும் பொழுது, அதாவது செந்தில் பாலாஜி மீதான விசாரணை வரும்பொழுது அல்லது அவர் இந்த குற்றப்பத்திரிகை நகலை பெறுவதற்கோ அல்லது குற்றச்சாட்டுக்கு பதிவிற்காக அவர் நீதிமன்றம் வரும்பொழுது கூட அவரது ஆதரவாளர்கள் குறிப்பிட்ட அளவில் கணிசமாக நீதிமன்ற வளாகத்திற்கு வந்ததையெல்லாம் கடந்த முறை நாம் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக
செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனுக்கான தீர்ப்பு முதன்மை நீதிமன்றத்திலும் சரி சென்னை உயர்நீதிமன்றத்திலும் சரி வழங்கப்படும் நாள் என்று அந்த கொண்டாட்டங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே அவர்கள் தயாராக இருந்தார்கள். ஆனால் அப்பொழுதெல்லாம் அவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறாத பட்சத்தில் கடைசியாக 471 நாட்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜியினுடைய வருகை அவரது ஆதரவாளர்கள் திமுகவினருக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இத்தனை நாட்களாக அவர்களுக்கு இந்த அந்த ஒரு சோகம் தற்பொழுது நீங்கி மிகுந்த மகிழ்ச்சியுடன் செந்தில் பாலாஜியை வரவேற்பதற்காக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்கு காத்திருக்கிறார்கள். அதே போல தன்னை வரவேற்பதற்காக அங்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்களையும் திமுக தொண்டர்களையும் பார்த்தேன். மிகுந்த சிரித்த ஒரு புன்முறுவலான முகத்துடன் அவர்கள் என்னுடைய வரவேற்பை வெளியேற்று அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அணிவித்த அந்த சிந்து மற்றும் அந்த பூக்களை தூங்கி அவர்கள் வரவேற்பதை ஏற்றுக்கொண்டு செந்தில் பாலாஜி மெல்ல மெல்லமாக சிறை வளாகத்தை விட்டு வெளியே இருக்கிறார். புழல் பகுதியில் மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது. புழல் சிறைச்சாலையே ஒரு முக்கியமான தேசிய மின்சாரத் தொகுதி தான் அமைந்திருக்கும். அங்கிருந்து சிறு தூரம் மட்டுமே உண்டே செல்ல வேண்டும். அதை தாண்டி வெளியே வந்தால் தேசிய நெரிசலை தான். அந்த பகுதி ஒரு முக்கியமான சாலையாக இருக்கும் கூட செந்தில் பாலாஜியை வரவேற்பதற்கு மிக அதிக அளவில் கூட்டம் கூடியிருக்கிறது. மேலும் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு ஆதரவாகவும் கோஷங்கள் எழுப்பி ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பை செந்தில் பாலாஜிக்கு அளித்து வருகிறார்கள். தற்போது அவர் சிறிது தூரம் இந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு அவர் காரில் ஏறி புறப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக வந்த பின்னர் அவர் அடுத்த யாரெல்லாம் சந்திக்க இருக்கிறார், அவர் இல்லத்திற்கு செல்வது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன.